இறந்தவரும் இருக்கிறவரும் விடுவிக்கிறவரும் கட்டுகளிலிருந்து விடுதலை வழங்குகிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருத்தோலை ஞாயிறை ஆசிரிக்கும் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜபிப்போம். துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குருத்தோலை திருநாள் ஆராதனையில் பங்கு கொள்கிறவர்களையும் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் இணைந்து 129 ஞானப்பாடலை பாடுவோம். தயாள இயேசு தேவரீர் மாண்பாய் பவனிப்போகிறேன், வெள்ளோலை தூவி கூட்டத்தார் ஓசன்னா ஆர்ப்பரிக்கிறார் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். நம்மை படைத்த ஆண்டவரிடம் நம் மீதுகளை முழங்காற்படியிட்டு அறிக்கை செய்வோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். இறை விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டதை எண்ணி நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். படைப்பை நன்றாக கடவுள் படைத்தார். நம்முடைய கீழ்ப்படியாமை படைப்பை சீரழித்து விட்டதை உணர்ந்து ஆண்டவரிடம்
மன்னிப்பு வேண்டுவோம். கொரோனா வைரஸ் பரவி வருகிற இக்காலகட்டத்தில் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று தாவீது ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டியது போல நாமும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். இந்த குருதோலை ஞாயிறு ஆறுதலிலே பங்கு பெறுகின்ற நாம் உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவபிச்சத்தை அவர்களால் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்யும் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலை ஆக்கி சகல ஆசீர்வாதத்தினாலும் நிலநிறுத்தி நம்மை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் நமது நன்றிகளை இறைவேண்டல் வழியாய் இணைந்து ஏறெடுப்போம். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்னும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகின்ற ஆண்டவரே, வாழ்வின் ஓட்டத்தை பற்றிய பயம், பதட்டம், அச்சம், அங்கலாய்ப்பு எங்கள் மனதில் நீங்காத ஒட்டி கொண்டிருக்கும் இக்காலச்சூழலில் நாங்கள் தவக்காலத்தின் பரிசுத்த வாரத்தின் குருத்தோலை திருநாளில் காணொளியின் வாயிலாக ஆண்டவரை இணைந்து ஆராதிக்கவும் இறைவனுக்கு இணைந்து நன்றி சொல்லவும் இரக்கமா இறைவன் தந்த இனிய ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லவும். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று வாக்குரைத்தவர், எங்களை வள்ளுவாது கரம்பற்றி காப்பவர், தொல்லை கஷ்டம் துன்பம் துக்கம் நிறைந்த இவ்வுலகில் அநாதி சிநேகத்தால் ஆண்டவர் எங்களை பராமரித்து பாதுகாத்து ஜீவனுள்ளோர் தேசத்தில் சுகபத்திரமாய் சேதமில்லாமல் நம்மை எல்லாம் தன் சட்டங்களிலே பத்திரமாய் காத்து வருகிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆபத்து காலத்தில் துணையாகவும் பாழாக்கும் கொள்ளை நோக்கு தப்புவிக்கிற எங்கள் ஆண்டவரே, கொரோனா வைரஸின் தாக்கம் மனதளவிலும் உடலளவிலும் உளவியல் சார்ந்தும் எங்கள் நாட்டிலும் உலக நாடுகளிலும் கடும் பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தடுப்பதற்காக செயல்படும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மருந்து கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி ஈடுபட்டுள்ளவர்களுக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் குறிப்பாக எங்கள் நாட்டின் தலைவர்கள்
ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறையில் பணிச்செய்கிறவர்கள், தூய்மை பணியாளர்கள் முனைப்புடனும் வேகத்துடனும் ஒப்படைப்புடனும் தியாகத்துடனும் மக்கள் நல பணிக்காக தங்கள் கடமையை இந்தியாவிலும் உலக நாடுகளின் செயல் நினைத்து ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பொல்லாத வழி விட்டு திரும்பினால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றவரே, எருசலேம் எழுச்சி திருப்பவனின் வழியாய் எருசலேம் ஆலயத்தில் நுழைந்தவர் அறுவருக்கும் காரியங்களை அடித்து நொறுக்கி ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார். தவக்காலத்தின் நிறைவு வாரமாகிய பரிசுத்த வாரத்தின் குருத்தோலை திருநாளில் எங்கள் உள்ளத்தை உமக்கு நீராக திருப்பவும் எங்கள் உள்ளம் இறைவன் வாழும் ஆலயமாகுமாறு எம்மை எல்லாம் தூய்மைப்படுத்தி ஆட்கொண்டு வழிநடத்துகின்றவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பவுலும் சீலாவும் சிறைக்காவில் வைக்கப்பட்டு தொழுமரத்தில் சங்கிலியால் பூட்டப்பட்டு கடும் வேதனை நெருக்கம் இத்தகைய சூழலில் ஆண்டவரை புகழ்ந்து துதித்து நன்றியுடன் பாடினார்கள். இன்றைய சூழலில் உலகத்தில் வாழும் ஒட்டுமொத்த மக்களும் முடங்கி போய் வேதனையின் உச்சத்தில் உள்ளார்கள். கொரோனா வைரஸின் தாக்கம் வளர்ந்த நாடுகளையும் வளரும் நாடுகளையும் விட்டு வைக்கவில்லை. நோயின் பீதி சாவின் எண்ணிக்கை ஊடகங்கள் நம் நினைவலைகளில் அதிர்ச்சியை தருகிறது, வேதனையை தருகிறது. பவுலும் சீலாவும் இக்கட்டு நிறைந்த காரிருள் சூழ்ந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள், விடுதலை பெற்றார்கள், வாழ்வு பிரகாசித்தது. பிரியமானவர்களே, இக்கட்டு நிறைந்த இக்கால சூழலில் நமக்கும் நம் நாட்டினருக்கும் உலகில் வாழும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் விடுதலை அருள்வார் என்கிற நம்பிக்கையில் ஆண்டவருக்கு துதி சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றி மன்றாட்டுகளை ஒன்று திரட்டி கவியரசன் தாவீதின் சங்கீதத்தின் வழியாய் பாடலாக நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமேஸ்வர பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமேஸ்வரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் தாரும், எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சூனை பிரயேசி பண்ணாமல் தீமிரித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமீன். அமர்வோம். இந்த நாள் படிக்கும்படியாக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடப்பகுதி மார்க்கு 11 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. மார்க்கு அதிகாரம் 11 வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய.
இயேசுவும் சீடர்களும் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலை கருகான்னு பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களில் வந்தபோது அவர் தம்முடைய சீசர் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்யல் என்று ஒருவன் உள்ளத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறிப்போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலேயே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆஸ்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதே. படிக்கும்படியான திருமறை பாடப்பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. அமர்ந்தவாறு தலை வணங்கி வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமானது ஓய்வு நாளையும் காலைவெளிக்காக நாள் மிக்க நன்றி சொல்கின்றோம். பரிசுத்தமான இந்த நாட்களிலே 35வது தினத்தை குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு திருவுளம் பற்றியிருக்கின்றீர். நாங்கள் மிக்க நன்றி சொல்கின்றோம். தாராதன வழியாக ஆண்டவர் என்று எருசலேமுக்கு நேராக பவனியாக சென்று பவனுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்வின் அனுபவத்தோடு அவர்களை நினைத்து பார்த்து உம்மோடு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தினுடைய நிறைவுக்காக பவனிக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று அடைந்தோம். உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாக உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து கொள்ள எங்கள் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று. எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கின்ற இறைமகனே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகவும் பணிவோடு வேண்டுகின்றோம். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளவற்ற அருளினாலே வழக்கத்திற்கு மாறாக இந்த வருடத்திலும் நாம் இந்த காணொளி வழியாக குருத்தோலை ஞாயிறின் ஆராதனையில் பங்கு பெறும்படி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து தியானிக்கும்படி ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். ஒருவேளை இந்த காணொலியுடைய செய்தி பலருக்கு போய் சேராவிட்டாலும் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நாம் ஆண்டவருக்குள் நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்வராக. சிறப்பாக ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக அழைத்து செல்லப்பட்ட பவனுடைய முன்குறிப்பு தீர்க்கதரிசன புத்தகத்திலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் முகவரியிலே நாம் சொல்ல கேட்டோம். சகோரியா 9:9 சியோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிறப்பிற்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த பின்தீர்க்கதரிசிகளில் ஒருவராக சகரியா கருதப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே ஏசாய தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் ஆண்டவருடைய வருகையை பற்றிய முன்குறிப்புகளை நாம் படித்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிற்றினுடைய
அடிப்படையான காரியம் ஆண்டவர் மேசியா என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேசியா என்பதை ஆண்டவருடைய பெயரோடு இணைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். எபிரேய பதமாகிய மேசியா என்பதற்கு கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகின்ற பொருள் கிறிஸ்து என்பது. ஆண்டவர் பிறந்தபோது குறிப்பிடப்பட்டது இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார். ஆனால் ஆண்டவருடைய பணிகளெல்லாம் மேசியாவினுடைய சிந்தையோடு ஆண்டவருடைய ஆளுகையை உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தத்தை கடைபிடித்தபடினாலே அவரை மேசியா என்று உணர்ந்து கொண்டார்கள். மேசியா என்று உணர்ந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஆண்டவர் விரும்பிய காரியங்களை செய்தார்கள். மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர் மேசியா அல்ல என்று சொல்வதற்கு எதிரடையான காரியங்களையும் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நம்பினார். அவர் சொன்னபோது மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனையானாலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். அவர் வாழ்ந்த நாட்களுடைய சமகாலத்தவராக யோவான் காணப்படுகின்றார். யோவான் ஏரோதினுடைய பல்வேறு தவறான நீதி நிறையற்ற காரியங்களெல்லாம் சுட்டி காட்டுகின்றார். ஏரோது தன்னுடைய ஆளுமையை அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த யோவானை சிறையில் அடைத்து விடுகின்றார். யோவான் நினைக்கின்றார் ஒருவர் மேசியா வருவார், அவர் இவர்தானா என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை சொல்லி அனுப்புகின்றார். இரண்டு பேர் சென்று யோவான் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், வருகிறவர் நீர்தானா என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லி அவர்களிடத்திலே பதில் சொல்லும்படியாக அனுப்புகின்றார். ஆண்டவருடைய பணியிலே அவருடைய வாழ்விலும் அவருடைய உபதேசத்திலும் மிகவும் வெளிப்படையாக நிறைவேற்றப்பட்ட காரியம் விடுதலை அல்லது மக்களுடைய வாழ்வு முழுமை பெற வேண்டும். சாத்தானுடைய அல்லது தீயோனுடைய ஆற்றலிலிருந்து கடவுளுடைய சித்தத்தின்படி மக்கள் முழு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு மூச்சாக காணப்பட்டது. இப்படி இன்று எருசலேமுக்கு நேராக அவர் செல்கின்ற பவனியிலே இந்த பவனியின் வழியாக வெளிப்படுகின்ற உள்ளார்ந்த நன்மைகளை எதிர்பார்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உள்ள ஆண்டவருடைய உபதேசமும் வாழ்வும் அவருடைய பணிகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக காணப்பட்டது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு சொன்னதும் அவர் பிதாவோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்ட காரியமும் பிதாவின் சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியாக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டார். ஆண்டவர் சென்ற பவனுடைய உள்ளார்ந்த நோக்கம் அதனுடைய எதிர்பார்ப்பை நாம் நினைக்கின்ற போது சில உள்ளுணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக விடுதலை உணர்வினை வெளிப்படுத்துகின்ற ஒரு பவனியாக இந்த பவனி காணப்பட்டது. இந்த பவனியின் வழியாக சென்ற மக்கள் எல்லாரும் சொல்கின்றார்கள், ஓசன்னா ஓசன்னா என்று சொல்கின்றார்கள். ஓசன்னா என்பதனுடைய பொருள் சேவ் அஸ் நவ் ஆல் ரெடிமஸ் நவ் நவ் என்பது. எங்களை இப்பொழுதே ரட்சியும், வேறு வழியில்லை என்று சொல்கின்ற அளவிலே அந்த விடுதலை உணர்வினை வெளிப்படுத்துவதற்காக இந்த கோஷத்தை வெளியிடுகின்றார்கள். அன்பார்வில்லை, விடுதலை உணர்வுகளினாலே பற்பல மாற்றங்களும் பற்பல வளர்ச்சிகளும் பற்பல சீர்திருத்தங்களும் ஏற்பட்ட வரலாற்றை நாம் திருமறையில் படிக்கின்றோம், சமூகத்தில் படிக்கின்றோம், உலக வரலாற்றிலும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக திருச்சபையினுடைய வரலாற்றிலே 18ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கிறிஸ்தவத்தின் வழியாக ஒரு ஆன்மீக எழுப்புதல் தோன்றியது. அந்த நாட்களிலே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்று அங்குள்ள நல்ல உடல் வலிமை மிக்க ஆண்களையும் பெண்களையும் அமெரிக்க தேசத்திற்கு வேலைக்காக அல்லது அடிமைகளாக தோட்ட வேலைக்காக முதலாளிகளிடத்திலே கொண்டு விற்றவர்தான் ஜான் நியூட்டன் என்பவர். இந்த மனிதர் அன்று ஏற்பட்ட ஒரு ஆன்மீக எழுச்சியினாலே தொடப்பட்டவராக இருந்தபடினாலே இந்த ஜான் நியூட்டன் என்பவர் இந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு பாதிரியாக படிக்க அவர் சென்று விடுகின்றார். பாதிரியராக சென்று அவர் படித்து விட்டு வந்தபோது அன்று அமெரிக்க பாராளுமன்றத்தில் மிக முக்கியமாக சால்ஸ்பெரி மற்றும் வில்பர்போஸ் ஆகிய ரெண்டு
அங்கத்தினரோடு தொடர்பு உடையவர்களாக காணப்படுகின்றார். அவர்களும் இந்த எண்ணங்களுக்கு உட்பட்டு இந்த அடிமையினுடைய நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிற உணர்வுடையவர்களாக காணப்பட்டபடினாலே இந்த அருமையான ஜான் நியூட்டன் தன்னுடைய விடுதலை உணர்வை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு சட்டத்தை அமெரிக்க நாட்டிலே ஏற்படுத்தி இந்த விடுதலையின் நிமித்தமாக அந்நிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகிற மக்கள் அடிமை வியாபாரத்தை தடுத்து நிறுத்துகின்றார்கள். இந்த இருவர் தான் இந்திய நாட்டிலே மிஷனரிகளாக காணப்பட்ட ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் கேரி ஆகியோர் இணைந்து உடன்கட்டை ஏறுவதற்காக உள்ள தடை சட்டத்தையும் இந்த அருமையான சால்ஸ்பெரியும் இந்த வில்ஃபர் போர்ஸும் தான் நிறைவேற்றியதாக வரலாறு சொல்கிறது. அன்பார்வர்களே, இந்த விடுதலை உணர்வினாலே ஒரு நாட்டின் வரலாறே, ஒரு நாட்டினுடைய மாற்றமே உருவானது என்பது வரலாற்றினுடைய உண்மையாக காணப்படுகிறது. இன்று ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக செல்கிற போது மக்கள் எல்லாரும் ஓசன்னா, எங்களை இப்போதே ரட்சியம் என்று சொல்கின்ற வார்த்தை விடுதலையினுடைய உணர்வின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். திருவசனத்திலே நாம் படிக்க கேட்ட மார்க்கு 11:10 கர்த்தரி நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். சத்தமிடவில்லை, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். முழு வாஞ்சையோடு இந்த விடுதலை உணர்வினை வெளிப்படுத்தினார்கள். அன்பிற்குருவில்லை, எருசலேமுக்கு நேராக பவனியாக சென்ற ஆண்டவர் நம்முடைய சொந்த இரட்சகர் என்று சொல்கிற விசுவாசத்திலே இந்த விடுதலை உணர்வு ஒவ்வொரு நாளும் நம்மை அவரோடு பயணிக்க செய்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக சென்ற இந்த விடுதலை பவனி நிமித்தமாக வேதனையின் உணர்வை உண்டுபடுகின்ற ஒரு பவனியாக காணப்பட்டது. விடுதலை உணர்வுக்கு வேதனை அடிப்படையாக காணப்படுகிறது. இது திருமறை வரலாற்றிலும் சமூக வரலாற்றிலும் மிகவும் உண்மையான நிகழ்வாக நாம் படிக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். திருமறையின் வரலாற்றிலே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வின் வரலாற்றிலே அவர்கள் அடிமைத்தரத்தில் இருக்கின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். அந்த வேதனையை கடவுள் அறிகின்றார். வேதனையை அறிந்தபடினாலே இந்த மக்கள் நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விடுவிப்பதற்காக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றார். ஒரு நாடு, ஒரு சமூகம், ஒரு இனம் என்றெல்லாம் சொல்கின்ற போது விடுதலைக்கு பல்வேறு நிலைமையிலே ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒருவேளை 16வது நூற்றாண்டிலே சீர்திருத்த வரலாற்றினுடைய பின்னணியத்திலே மார்ட்டின் லூதரை இன்றும் திருச்சபை நினைவு கூறுகிறது. 1517வது வருடம் அக்டோபர் 31 ஜெர்மனியிலே உள்ள விட்டன்பர்க் ஆலயத்திலே 95 முக்கியமான கருத்துக்களை அந்த ஆலயத்திலே ஒட்டி அன்று நடைபெற்ற பல்வேறு தவறான சமயத்தின் அடிப்படையிலே ஏற்பட்ட நெருக்கங்களை எல்லாம் சொல்லி அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். அதில் குறிப்பாக 95வது தீசிஸாக கடைசியாக சொல்கின்ற அந்த பகுதி அப்போஸ்தலர் 14:22 வசனத்தை அடிப்படையாக கொண்டு சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆளுகை இந்த உலகத்திலே வாழும் இடத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக வேதனைகளும் கஷ்டங்களும் உண்டு என்பதை அன்று மார்ட்டின் லூதர் தன்னுடைய அறிக்கையின் வழியாக பிரகடனப்படுத்தினார். அந்த மார்ட்டின் லூதர் பிறந்த அந்த மண்ணிலே, அந்த ஜெர்மனி தேசத்திலிருந்து தான் நம்முடைய மண்ணிற்கும் முதல் மிஷனரியாகிய ரிங்கல்டோபே வந்தார். அவருடைய வேதனையும் அவருடைய அங்கலாய்ப்பும் அவருடைய பாரமும் இந்த மண்ணிலே உள்ள மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதைத்தான். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த வேதனையோடு அவருடைய பணித்திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுகின்றார். மக்களை காட்டிலும் மிருகம் முக்கியம் என்ற கருத்து, ஆண்டவர் ஓய்வு நாளிலே குணமாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சூம்பின கையுடையவரை குணமாக்குகின்றார். ஆண்டவரிடத்திலே பல கேள்விகள் கேட்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், ஓய்வு நாளிலே உங்கள் மிருகத்திற்கு அல்லது வீட்டில் உள்ள மாட்டிற்கு ஆட்டிற்கு அதனுடைய தாகத்திற்கு தீர்ப்பதற்காக அதை அவிழ்த்து ஆகாரம் கொடுக்க மாட்டீர்களா? அதை காட்டிலும்
இந்த மனிதர் மிக முக்கியமானவர்கள் சொல்லி தவறான பாரம்பரியமான பழக்க வழக்கமான விட முடியாத தீய காரியங்களை குறித்து மிகுதியாக வேதனைப்பட்டார். இந்த பவனுடைய உள்ளார்ந்த உட்பொருள், உள்ளார்ந்த உந்துதல் இன்றும் வேதனைப்படுகின்ற மக்களோடு வேதனைப்படுகின்ற கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும், வேதனைப்படுகின்ற மக்களோடு நம்மை ஒன்றிணைத்துக் கொள்ளவும்தான் இந்த பவனுடைய பொருள் விளக்கமாக சொல்லப்படுகிறது. விடுதலை உணர்வை தருகின்ற பணி, வேதனையை உணர்த்தும் பவனி. நிறைவிலே இந்த பவனியானது பொறுப்பினை உணர்த்துகின்ற பவனி. இந்த பவனி வழியாக பலர் பங்கு பெறுகின்றார்கள். பல நிலைமையிலே ஆண்டவரை எங்களை ரட்சியும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சென்ற அந்த நோக்கம் மிக தெளிவாக மார்க் 11:11 சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் போகிறபோது பன்னூரோடு கூட பெத்தானியாவுக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை விளக்குகின்ற வேத பண்டிதர் பார்க்லே என்று சொல்கின்றவர் டெலிபரேட்லி சம்மிங் அப் இஸ் டாஸ்க் என்று சொல்கின்றார். அவர் மிக தெளிவாக தான் என்ன செய்யப்போகிறேன் என்ற நோக்கத்தை அவர் திட்டமிட்டு கொண்டார். எருசலேம் தேவாலயத்தை அவர் ஏதோ வேடிக்கையாக பார்க்கிறவர் அல்ல. தான் சிறுவன் தொட்டே 12 வயது முதல் பல முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வந்த வழக்கம். யூத மக்களுடைய வரலாற்றின் அடிப்படையிலே, வழக்கத்தின் அடிப்படையிலே 20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட நிலவில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்காக இந்த தேவாலயம் வர வேண்டும். இந்த 20 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டவர்கள் வர இயலாதவர்கள் என்றால் அவர்கள் செலுத்த வேண்டிய பலிக்கான பொருளுக்கான பணத்தை அல்லது காணிக்கையை கொடுத்து அனுப்ப வேண்டும். இந்த தேவாலயம் முழுவதும் இந்த பலி செலுத்துகின்ற பொருட்களினாலே நிறைவுபட்டதாக இருக்கிறது. அதனுடைய விற்பனையும் வியாபாரமும் அமோகமாக காணப்படுகிறது. இதனுடைய லாபங்கள், இதனுடைய நன்மையான காரியங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு, இந்த வியாபாரத்தை மையமாக கொண்டு ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை விளக்குகின்ற போது மக்கள் தொழ வேண்டிய இடங்களெல்லாம் வியாபார ஸ்தலமாக மாறிப்போனது. எனவே தான் மார்க் 17 சொல்கின்றார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்ல குகையாக்கினர் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்கின்றார். ஆண்டவர் இந்த மக்களுடைய பொறுப்பற்ற நிலைமையை உணர்த்துகின்றார். உடைய பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போதெல்லாம் கடவுள் தமக்கென்று இஸ்ரவேல் மக்களை சொந்தமாக தெரிந்து கொள்கின்றார். சொந்தமாக தெரிந்து கொண்ட மக்கள் அந்த பொறுப்பிலே நடக்கப்படாதனாலே அல்லது நடந்து கொள்ளாதபடினாலே பல்வேறு கஷ்டங்களையும் பாடுகளையும் ஏன் சிறையிருப்புகளையும் அனுபவிக்கின்றார்கள். உள்ள புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே இந்த தேவாலயம் கடவுளை தொழுகின்ற இடம் என்பதற்கு மறுப்பாக பணத்தை மையமாக கொண்டபடினாலே தான் ஆண்டவர் பொறுப்பற்ற அந்த சமய தலைவர்கள், அன்று காணப்பட்ட முக்கியமான சமூக அந்தஸ்துடையவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் விருப்பமாக தெரியவில்லை. அன்பார்வர்களே, இந்த நாளிலும் கடவுளுடைய அழைப்பை நாம் உணர்ந்து பார்க்கவும் அந்த பொறுப்புக்கு உகந்தவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவன் இன்று பவனி வந்தால் என்று சொல்கின்ற அந்த கருப்பொருளிலே அறிவர் தாமஸ் தங்கராஜ் எழுதிய ஒரு பழைய பாடல் பலருக்கு நினைவுக்கு இருக்கலாம். அந்த பாடலிலே இறைவன் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று சொல்கின்ற போது திருச்சபையை குறிப்பிடுகின்றார், சமூகத்தை கொடுக்கின்றார், ஜாதி இனம் எல்லாவற்றையும் சொல்கின்றார். சமயத்திலே புரட்சி வரும், எல்லா இடங்களிலும் அமைதி வரும் என்று சொல்லி அந்த பாடலுடைய மிக முக்கியமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, எருசலேமுக்கு நேராக ஆண்டவர் சென்ற பவனி வரலாற்று பூர்வமாக நிறைவேற்றப்பட்ட ஒன்று. அதிலே ஒன்றை நாம் கூட்டவோ குறைக்கவோ நம்மால் இயலாது. ஆனால் இந்த பவனியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அனுபவங்கள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தீயோனை அல்லது பாவத்தை சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத காரியங்களெல்லாம் மாற்றி கடவுளுடைய ஆட்சிக்கு இந்த உலகம்
ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற அளவிலேத்தான் ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக இந்த பவனியை மேற்கொண்டார். இந்த பவனி வழியாக விடுதலை உணர்வும் வேதனையின் உணர்வும் ஆண்டவர் விரும்புகின்ற நிலைமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றத்தக்கதாக இந்த பவனின் வழியாக நாமும் பயணிப்போம். ஆண்டவரே எங்களை இதற்காக ரட்சியும். ஓசன்னா என்று சொல்வது ஒரு கோஷத்தினால் அல்ல, உணர்வின் அடிப்படையிலே ஆண்டவருடைய ஆளுகைக்காக அவருடைய விடுதலையின் பதவிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். அதை உணர்ந்து இந்த பரிசுத்தமான லெந்து நாட்களிலும் இந்த பரிசுத்த வாரத்தினுடைய ஆரம்ப நாளிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்கிற அர்ப்பணத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படவும் அவருடைய ஆளுகை இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட ஆண்டவர் சிறிதும் பெரிதுமாக நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவராக. இறையாசி என்றும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். இறை வார்த்தைகளை செவிமெடுத்து கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமலையத்தில் பவித்து பிறந்தார். பொந்து விலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தொழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமன். நிறைவாக 134வது கீர்த்தனை. ஒரு மருந்தரும் குறுமருந்து உம்பரத்தில் கண்டேனே. கீர்த்தனை 134. மாநாத்திரித்துவ மான மருந்து
மாந்தோவாய் உலகினில் வந்த மருந்து ஒரு மருந்தரும் குரு மருந்தே உம்பாரத்தில் கண்டேனே செத்தோ உயித்தே எழுந்த மருந்து ஜீவன் தராத பக்தரை சுத்திக ரித்திடும் மருந்து பரம வாழ்வின் சேர்க்கும் மருந்து ஒரு மருந்தர் கூறு மருந்தே உம் பாரத்தில் கண்டேனே ஒரு மருந்தர் கூறு மருந்தே உம் ஜெபிப்போமாக. அனைத்துலக மக்களுக்கும் மேற்பரே, நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, பாசத்திற்குரிய எங்கள் பேராயர் தலைமையில் காணொளி வழியாக குருத்தொலை ஞாயிறை ஆசரிப்பதற்கு தேவரே தந்த தருணத்திற்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று மனுக்குலத்தை பார்த்து கேட்பவரே, தேவரீர் சொல்லாகும் கட்டளையிடனுக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஒருங்கிணைந்து உம் சமூகமாய் நாங்கள் ஜபிக்கின்றோம். மண்ணுயிரை காப்பவரே என்று பக்தன் யோபுவினால் அழைக்க பெற்றவரே, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே என்று சங்கீதக்காரனால் அழைக்க பெற்றவரே, உலக நாடுகளை கலங்க வைத்திருக்கின்ற உலகில் வாழ்வோரை கவலைக்குள்ளாக்கி இருக்கின்ற கொரோனா வைரஸ் தொற்று நோய் முற்றிலுமாய் நீங்க ஒருமனமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடித்தாலும் காயம் கட்டுகின்றவரே, நெறிந்த நாளலை முறியாதவரே, மங்கி எறிகின்ற திரியை அணையாதவரே, தரை மட்டுமாய் எங்களை தாழ்த்துகின்றோம். தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்றீரே, சேமத்தை தந்துருளும் என்று உம்பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம். ஆறுதலற்ற நேரங்களில் ஆறுதலை தந்தவரே, சமாதானமற்ற நேரங்களில் சமாதானத்தை தந்தவரே, பலவீனப்பட்ட நேரங்களில் சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் தந்தவரே. என்று மட்டும் பரவி வருகின்ற வைரஸின் தாக்கம் கட்டுப்படுத்தப்பட உலக நாடுகளில் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளையும் பிரயாசங்களையும் தேவரீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாதிக்கப்பட்டோர் சுகம் பெறும்படிக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உடன் பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறையில் பணிபுரிவோருக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக ஒருங்கிணைந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர் அனைவரையும் தம் கரத்தின் கருவிகளாய் பயன்படுத்துவீராக. சிகிச்சை தருகின்ற அவர்களில் எவரும் பாதிக்கப்பட்டு விடாதபடி தேவரீர் கிருபையாய் காத்துருள ஒருங்கிணைந்து ஜபிக்கின்றோம். தற்காப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உலகில் வாழ்வோர் அத்துணை பேரும் அரசு காட்டுகின்ற வழிகாட்டுதலை மனதில் கொண்டு தனித்துருக்கவும் விழித்துருக்கவும் தொற்று நோய் பாதிப்புக்கு ஆளாகாதிருக்கவும் உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்துருள ஒருங்கிணைந்து நாங்கள் ஜபிக்கின்றோம். சென்று போன காலங்களிலெல்லாம் நெருக்கத்தினின்றும் மன அழுத்தத்தினின்றும் சுகவீனங்களினின்றும் பலவீனங்களினின்றும் எங்கள் முன்னோர்களை விடுவித்தவரே, பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக எங்கள் முற்பிதாக்களை வழிநடத்தினவரே, இன்று மட்டும் அது வல்லமை குறைந்து போகவில்லை என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கின்றோம். யோபுவையும் யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் வேலிடைத்து காத்தவரே, உலக நாடுகளையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்தில் வாழ்வோரையும் தேவரீர் பரவி வரும் வைரஸின் தாக்கத்தினின்று வேலிடைத்து பாதுகாத்துருள மன்றாடுகின்றோம். அத்துணை பேரின் ஜபங்களையும் கேட்கவே கேட்டு அனுகூலமான சூழ்நிலையை தேவரீர் ஏற்படுத்தி தரும்போது மெய்யாய் தேவனங்களுக்கு செவி கொடுத்தார், எங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார்,
எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வசனத்தின்படியே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் அனுகிரகம் செய்தருளும் ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒருங்கிணைந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் பதில் தாரும் பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டிடுவாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணிக்கை உங்களை கிருபை செய்வராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியான் உடைக்கமும் நாம் அருடக்கூட இன்றும் என்றும் இன்று சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் பதாவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.